ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாட்டு உலகம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எக் கேரக்டரைஸ். இந்த எக் கேரக்டரைஸ் வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஸ்கூலில் கூட எல்லாத்துக்கும் வச்சு கொடுக்கலாம். சொல்லலாம், சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிடுவாங்க, கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்கப்போ பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம வந்து அபிள் மிக்சர் பண்ணியிருந்தோம்ல, அந்த பெஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். கிருஷ்ணம்மாள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எம்மி ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேடம் உங்களுக்கு. இப்போ நம்ம அடுத்த கமெண்ட்டுக்கு போகலாம். தமிழ் செல்வன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பர் ஸ்நாக்ஸ் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் உங்களுக்கு. அடுத்த கமெண்ட்டுக்கு போகலாம். அபி மகி கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, இப்போ பட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் லவங்கம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நாலஞ்சு பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பத்து கருவேப்பிலை இலங்க சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கப் பேரட்டை சேர்த்துடலாம். துருவிட்டு சேர்த்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம முட்டையை உடச்சி போட்டுடலாம். ஸோ நல்லா முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு ஒரு கப் சாதம் சேர்க்க போகிறேன். சாதம்லாம் வந்து ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சூடாக இருந்துச்சுன்னா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு சாப்பாடு ஆறுதான் இருக்குன்னு அப்படியே சேர்த்துட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பர்ஃபெக்டாக பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எல்லாத்துக்கும் இது செஞ்சு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.